வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ் அ இன்வெஸ்டரா நம்ம என்னென்ன தப்புகள்லாம் வந்து பண்றோம், அந்த தப்புகள்லாம் வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அஸ் அ இன்வெஸ்டரா நாம பண்ணக்கூடிய ஒவ்வொரு ட்ரேடிங்லையும் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் நம்ம அதிகமான அளவு மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அதில் மேஜரான சில ஐட்டங்களை மட்டும் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட், நீங்கள் சொந்தமாக வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை, நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை, ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அந்த ஸ்டாக்கை பற்றின ஒரு நாலேஜே இல்லாமல் மற்றவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் உடனே வந்து அதில் ரியாக்ட் ஆகி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா, அது வந்து மொதல் பெரிய தப்பு. அதாவது நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் சொந்தமாக ஒரு அனலைஸ் பண்ணணும். நீங்கள் சொந்தமாக அனலைஸ் பண்ணி அந்த கம்பெனியில் என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, என்ன வீக்னஸ் இருக்குது, அந்த கம்பெனியில் நான் இப்போது என்ட்ரி ஆனேன் அப்படின்னா என்ன பெனிஃபிட் கிடைக்கும், இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்குது, கம்பெனி வந்து ஃபியூச்சரில் என்ன மாதிரியான பிளான்ஸ் கொண்டு வர போகிறாங்க, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிராண்டு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். ஓகே, இந்த இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஃபண்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லை அவங்க வந்து சொல்லுவாங்க நான் வந்து இதே கம்பெனியில் வந்து ஒரு 10,000 ரூபா போட்டேன், நான் 10,000 ரூபா போட்டு நான் அதுலேருந்து ஒரு 5,000 ரூபா ரிட்டர்ன் எடுத்துட்டேன், எனக்கு ப்ராஃபிட் வந்து கிடச்சிச்சு 5,000 ரூபா, ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் 15,000 ருபீஸ் வந்து நான் அந்த ஒரே ஸ்டாக்லேருந்து நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆ இவங்க போட்டு இவங்களுக்கு 5,000 ருபீஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னா நம்மளுக்கு கிடைக்காதா, நம்மளுக்கு ஒரு 1,000 ரூபா கிடச்சா கூட போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே அதில் வந்து ஒரு இதை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இது வந்து ரொம்ப தப்பான விஷயம். நீங்கள் யாரை சொன்னாலும், யார் ஸ்டாக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாலும், இல்லை நான் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துட்டேன் நீயும் பண்ணு அப்படின்னு சொன்னாலும், இல்லை நான் வந்து இவ்வளவு ரிட்டர்ன் வந்து எடுத்திருக்கேன், இது வந்து ரொம்ப நல்ல ஸ்டாக் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாலும் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் அதை பிளாங்காக போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்களா, ஓகே ரெக்கமெண்டேஷன் கேட்டுக்கோங்க, கேட்டுட்டு அந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் சொந்தமாக அனலைஸ் பண்ணுங்கள். மெயினாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுங்கள். நீங்கள் டெக்னிக்கல் நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுங்கள், அது வந்து உங்களை சேஃப்கார்ட் பண்ணிடும். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ட்ரி ஆகக்கூடிய டைம் வந்து கரெக்டான டைமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஒருவேளை டெக்னிக்கலே பார்க்காம டைரெக்டாக ஃபண்டமெண்டலை பார்த்துட்டு நீங்கள் உள்ளே இறங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு லாஸஸ் எதுவும் வராமல் நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வர முடியும். அப்போது மற்றவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சொந்தமாக ஒரு ஸ்டாக் எடுத்து அதோட அனாலிசிஸ் வந்து பண்ணி பாருங்கள், ஃபண்டமெண்டல் பாருங்கள், அதோட ஸ்ட்ரென்த்ஸ் என்னன்னு பாருங்கள், அதோட வீக்னஸ் என்னன்னு பாருங்கள், ஸ்வாட் பாருங்கள், ஸ்வாட் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பண்ணி பாருங்கள், ஸ்க்ரீனர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஸ்கோரிங் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய லாஸஸை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு டிசிப்ளினான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை வந்து உங்களுக்கு நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த டிசிப்ளினான இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மார்க்கெட் வந்து இப்போ கம்மியாக இருக்குங்க, நான் இப்போ உடனே வந்து நான் வாங்கணும், இதை விட்டா இந்த ரேட் வந்து திரும்பவும் வேணுது, இதே மாதிரி கீழே டவுனில் வருமானு தெரியாது, திரும்ப ஹைக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டாக வந்து அந்த ரேட் கம்மியான உடனே ஒரு 52 வீக்ஸ் ரேட்டை வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க, நான் இப்போ பை பண்ணேன் அப்படின்னா நான் வந்து நல்ல ரேட்டுக்கு செல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டாக வந்து பை பண்ணிடுவாங்க. அது இந்த மாதிரி கம்மியானதுக்கு முதல் என்ன காரணம், கம்பெனி எப்படி இருக்குது, எதனால் வந்து இவ்வளோ பெரிய ஒரு சேஞ்சஸ்க்கு வந்து காரணமாயிருக்கு, இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணவே மாட்டாங்க. இதெல்லாம் பண்ணாமல் டைரெக்டாக பிளாங்காக போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய லாஸஸ்க்கு வந்து கொண்டு போகும். அப்போது உங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் வச்சுக்கோங்க, மந்த்லி இந்த தேதிக்கு நான் ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் மார்க்கெட்டில், பட் நான் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறத வந்து கரெக்டாக ஒரு செக்டாரில் ஒரு ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணி அந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கேதர் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளினை வந்து கொண்டு வரணும். அப்போ உங்களுக்கு இந்த டிசிப்ளின் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் தவறிட்டீங்கனாலும், உங்களுக்கு வந்து அந்த மாதம் தெரியுது இல்லை நம்ம பார்த்துருக்கக்கூடிய அந்த ஸ்டாக் சரியில்லைன்னு தோணுது அப்படின்னாலும், நீங்கள் அந்த மாதத்தை தவிர்த்துட்டு அடுத்த மாதத்தில் வந்து
நீங்க தாராளமா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் இது பண்ணலாம். நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அந்த டியூ வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறது ஒரு பிரச்சனையே கிடையாது. பட் நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டான ஒரு ஸ்டாக்ல தான் பண்றீங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்போ இந்த டிசிப்ளினை நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ அப்ப எல்லாம் பிளாங்கா போய் இன்வெஸ்ட் பண்ணாம மார்க்கெட்டை ஃபுல்லா டீட்டெயிலா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கறத வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரே தடவை வந்துட்டு பல்கா நீங்க கொண்டு போய் ஸ்டாக் வாங்குறத காட்டிலும் மந்த்லி நீங்க வந்து சிப் மெத்தட் மாதிரி நீங்க உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு டிசிப்ளின்டா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாலிசி வந்து நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த லாசஸ் வந்து மினிமைஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து மார்க்கெட்டை பத்தினா ஒரு எமோஷன், அதாவது மார்க்கெட் வந்து டிவியில் சொல்லுவாங்க அந்த மார்க்கெட் வந்து இன்னைக்கு நிஃப்டி வந்து ஒரு 2% வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே அடுத்த நாள் மார்க்கெட் திறந்த உடனே வச்சிருக்கக்கூடிய ஷேர்லாம் வந்து டக டகடகம் வித்துறது. என்ன காரணம் அப்படின்னா அவங்களோட அந்த ஒரு எமோஷன் என்ன மாதிரி ஆகுறாங்க அப்படின்னா, நேத்து வந்து மார்க்கெட் கீழே வந்துருச்சு இப்போ கண்டிப்பா இன்னைக்கு விழுவோம், இப்போ எனக்கு லாசஸ் வந்துடும் உடனே, ஐயோ அந்த லாசஸ் வர விடக்கூடாது உடனே வந்து வித்துடணும் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரேட்ல இருக்கு இன்னும் ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அதெல்லாம் எதுவும் பாக்குறது இல்ல, கடக்கடை கடக்கடை வித்து தள்ளிடுறது. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்துட்டு ரொம்ப ஒஸ்ட் ஆயிடும். ஸோ நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மார்க்கெட் வந்து ஒரு நாள் கீழே விழுகிறோம், ஒரு நாள் திரும்ப மேலே ஏறுறது, இல்லை கண்டினியூஸா வந்து ஒரு வாரம் கீழே போறது, கண்டினியூஸா ஒரு வாரம் மேலே போறது, இதெல்லாமே வந்து நடக்கக்கூடிய சகஜமான ஒரு விஷயம். அப்போ நீங்க இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் சினாரியோ எல்லாம் பார்த்துட்டு ஒரு பேனிக் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை வந்து அவாய்ட் பண்ணுங்க. நீங்க பேனிக் ஆகிறீங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், கீழே போதா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக குவான்டிட்டிஸ் வாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஐடிசி கம்பெனி நீங்க எடுத்துக்கோங்க. ஐடிசி கம்பெனி வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 200 ரூபீஸ்க்கு நீங்க ஒரு ஸ்டாக் வந்து வாங்குறீங்க. நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் வந்து ஒரு 190 ரூபீஸ் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் திரும்ப 190க்கு கொஞ்சம் குவான்டிட்டியாக வாங்குவாங்க. அப்போது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு 200ல் நீங்கள் ஒரு 10 ஸ்டாக் வந்து வாங்கியிருக்கீங்க, அது திரும்பவும் 190க்கு போயிடுச்சு, திரும்ப 190ல் ஒரு 10 ஸ்டாக் வாங்குறீங்க. இப்போ உங்ககிட்ட 20 ஸ்டாக்ஸ் இருக்குது, பட் உங்களோட பையிங் ப்ரைஸ் எவ்வளவு ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 195, அதாவது ஆவரேஜ் பண்ணி கொடுத்துருது 195 ஆயிடுச்சு. அப்போது உங்களோட லாஸஸ் எவ்வளோ மினிமைஸ் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு வந்து 10 ரூபாயாக இருந்த லாஸு இப்போ வெறும் 5 ரூபா தான் வந்து உங்களுக்கு லாஸஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இது மாதிரி தான் நீங்கள் மார்க்கெட் போகக்கூடிய அந்த ஃப்ளோவில் நீங்கள் உடனே எமோஷன் ஆகி உடனே வந்து பேனிக் ஆகி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை செல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே தப்பானது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், இதுதான் வந்து முக்கியமானது. இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு மேஜரான தப்பும் கூட. இந்த பேனிக் ஆகிட்டு உடனே விற்றுறது இல்லை, நியூஸில் சொல்கிறாங்க இந்த கம்பெனி வந்து சரியில்லை, இல்லை இந்த கம்பெனியில் வந்து பிஸ்னஸ் வந்து சரியில்லாமல் போயிட்டு இருக்கு, டவுன் ஆகிட்டு இருக்கு, டிமாண்ட் கம்மியாக இருக்கு, இதெல்லாம் சொன்ன உடனே நீங்கள் உடனே வித்துடுறது இல்லை அப்படின்னா, ஒரு யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்க இல்லைங்க நான் ஐசிஐசிஐயில் வாங்கியிருந்தேன் எனக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ நம்மளும் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேச தள்ளிடுறது. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி ஸ்டாக் அனலைஸ் பண்ணி நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான நியூஸஸ்க்கு வந்து பேனிக் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் நான் சொல்லக்கூடியது. இந்த வீடியோல நாம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இதுல வேற டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும், இல்ல உங்களோட லாசஸை எப்படி மினிமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் தேவைப்பட்டாலும் நீங்க தாராளமா காமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணலாம், நான் கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்ணுவேன். தேவைப்பட்டா கண்டிப்பா நான் ஒரு வீடியோவும் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாம வீடியோ மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரபாகர் சேகர். தேங்க்யூ. நீங்கள் இந்த சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.